ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, டெசர்ட்டு பிரியாணிக்கு அப்புறமா நம்ம இப்போ எல்லா பக்கமுமே கொடுக்குறாங்க, பிரெட் அல்வா தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 8 டன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம 4 பக்கமும் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்ஸ் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு கண்டிப்பாக வேறு சமையலுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு 4 பீஸ் மாதிரி இது ப்ரெட்டை கட் பண்ணோம்னா அது வந்து வறுத்து சேலோ ஃப்ரை தான் நெய்யில் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் 4 பீசஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு ஸ்லைஸாக 4ஆக கட் பண்ணுறேன். அது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நம்ம பேனில் அடுக்கி சேலோ ஃப்ரைங்கிறதுனால கொஞ்சம் கரிஞ்சிடாமல் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் வந்து நான் வீட்டில் நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துங்கிறத இதை பண்ணவே யோசித்தேங்க, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த நெய்யில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் போட்டு ஒரு 2-3 பேட்சாக நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மொத்தமாக கொட்டிட்டாலும் அப்போவே ப்ரெட்டெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து தனித்தனியாக போட்டு ஒரு பேட்ச் பேட்சாக எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து அந்த நம்ம சுரண்டி பார்த்தோம்னா சரசரசரன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நல்ல மொறுமொறுன்னு அந்த கிறிஸ்பியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த வறுத்த பேன்லேயே வந்து நெய்யில் இதை வறுத்துருக்குற பேன்லேயே எல்லா நெய்யும் வந்து இது ப்ரெட்டே எடுத்திருக்கோம். அதனால் வந்து அந்த பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி, 1 கப் சர்க்கரை, நம்மளோட சுகருக்கு தகுந்த மாதிரி கம்மி அதிகம் அப்படி பண்ணிக்கலாங்க. ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி அல்வா பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இருந்தாலும் திகட்டிடும். அதனால் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது அப்படி வந்து நம்மளுக்கு டைல்யூட் ஆனதுக்கப்புறம் தண்ணியோடு சேர்ந்து ஒரு சிரப்பு அதை மாதிரி வரும் இல்லை, பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல, நெய்யில் பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணோம்னா ஒரு கரண்டி வச்சு அப்படி கிளறிட்டே இருந்தோம்னாலே போதுங்க, அது அப்படி கரைய ஆரம்பிச்சிடும். எங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் அந்த ப்ரெட் இருக்கிற மாதிரி தேவைப்படும்பாங்க. கடையிலலாம் உங்களுக்கு நல்லாவே மேஷ் பண்ண மாதிரி இருக்கும், அப்படி இல்லாமல் கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் பால் அப்புறம் உப்பு வந்து அந்த நம்ம டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும்பாங்க, எந்த ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி, அது வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். பாலுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் மாதிரி தான், பால் விட்டால் கெட்டுருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்புறம் அந்த கடாயில் நம்ம வந்து இது டீப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா, சாரிங்க சொல்ல மறந்துட்டேன், அந்த கேஷ்யூஸ் ரேசின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணல, ஏன்னா இங்கே பிடிக்காது. அதனால் கேஷ்யூஸ் மட்டும் போட்டிருப்பேன். அதை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதே கடாயில் தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி, ஒரு சர்க்கரை 1 கப் போட்டு அது நல்லா இதானதுக்கப்புறம் அந்த பிசு பிசு தன்மை வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ப்ரெட்டை கொட்டி நல்லா கலரிக்கிறோம். அதுக்கப்புறம் பால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணோம்னாலே இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க. பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங் இருந்தால் கூட இதை பண்ணி சாப்பிட்டோம்னா ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. இது பண்ணுறதும் ஈஸி, ரொம்ப டைம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் அடிப்பொலியான டேஸ்ட்டில் இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப கருக விடாமல் பண்ணுறதும் அந்த நெய்யில் பண்ணுறதும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி, அதனால் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பால் கொஞ்சமாக விட்டுருக்கேன், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக முந்திரி, வறுத்த முந்திரி போட்டு, நீங்கள் ரேசின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்தான், எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் வீட்டில் யாருக்கு பிடிக்குதோ அதெல்லாம் வறுத்து லைட்டாக பண்ணிட்டு போட்டாலே நல்லாயிருக்குங்க. அது சாரப்பருப்புன்னு சொல்கிறது போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும், அது ரொம்ப நல்ல ரிச் டேஸ்ட்டு கூட கொடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம இது வந்து ரொம்ப ஈஸியானதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும், ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறது தான், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக, ரொம்ப கரெக்டான பதத்தில் ஈஸியாக அந்த டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.